வணக்கம். கட்டுறது கையாளு நேயர்களே, கட்டுறது கையாளு டீம்ல வந்து செட்டிநாட்டு முறைப்படி என்னென்ன சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு கருப்பையா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. பாரம்பரியமான உணவுகள்லாம் எடுத்து எடுத்து நம்ம வெளியில பிரபலப்படுத்தின்னு இருந்தோம். அப்படிப்பட்ட கருப்பையா வந்து இப்ப தவறிவிட்டார். எதனால காரணம் என்றால், திருவண்ணாமலை கோயிலுக்கு கிரிவலம் போறதுக்காக பேர பிள்ளைங்களோட போயிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு சுகர் பிபிலாம் இருந்திருக்குது. எத்தனை தடவை வந்து எங்கள் கூடலாம் சமைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்டயும் அவர் சொல்லலை. அவர் வீட்டுக்கு மட்டும் தெரியும் போடுறதுக்கு மாத்திரை எடுக்கிறது. அப்போது அன்றைய தினத்தில் வந்து மாத்திரையும் எடுக்கலை, அன்னைக்கு பொழுதுக்கும் சாப்பிடலை. சாப்பிடாமல் கோயிலில் சுற்றி வரும்போது எதிர்பாராத விதமாக கை காலை அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போனாங்க. மூணு நாள் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்களும் போய் பார்த்தோம். சிரித்த மாதிரி கையெல்லாம் காட்டினார். அப்புறம் நாங்கள் வரும்போது அவங்களுக்கும் அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மருத்துவ உதவிக்கு நாங்கள் வரும்போது பணம் கொடுத்துட்டு வந்தோம். நாங்கள் வந்து ரெண்டு நாள் சென்ன உடனே எங்களுக்கு தகவல் வந்தது, இந்த மாதிரி தவறிவிட்டார் அப்படின்னு. ஐயாவை கொண்டு அமைதியான முறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஐயா இறைவனிடம் சென்று விட்டார். காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க, ஆட்டம் போட்ட மயில கால தோட்டம் மேய பாக்குதடா, மாட்டு கரவேலா மாட்ட கொஞ்சம் பாக்குதடா. அது ஓகே, கண்ணாடி பத்தியே இல்லையா? ஏன் இந்த கெட்டப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல இவர எமயமலைக்கு கடத்துறோம். எல்லாம் விட்டுக்கு பாரு. அந்த கும்மாயமும் தவள வடையும் போடுவாங்க, ரெண்டு பலகாரமும் விருந்தாடியோ போ சொல்ற பலகாரம். எவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்ற, கும்மாய போட்டு வச்சுட்டாலும் சரி நீ கிளம்புன அர்த்தம். சாமியை குத்த குத்த வாயில கக்கிங்க. நிறைய ஆசை பாசம் மனஜனுக்குல இருக்கிறது. பெரிய கடல், நீஞ்ச முடியாத கடல், இங்க இருக்கிற கடல் தான். எதை கொடுத்தாலும் பல கோடியை நீங்க கொடுங்க, இன்னும் ரெண்டு கோடி வேணும்னு தான் கேட்பேன். ரயில் போய் ரயில் அமர்ந்து ரை எடுத்து ரை இருக்க ரையா காணும். ரையா காணும் ஐயா? நீயா? நான் இல்லை. கஷ்டப்படுறவன் கொடுத்து வாழ போல நான் சாப்பிட்டேன்னாரு. அது தாண்டா, நான் தாண்டா நடமாடும் கோயில். அது படமா இருக்கிறது கல்ல அடிக்க வச்சா அங்கடேதான் இருக்கும். இந்த ஐம்புலங்களுமே வாழ்த்தும், காதில் கேட்குறவர்களும் வாழ்த்துவாங்க, அதை சாப்பிட்றவர்களும் வாழ்த்துவாங்க, அதை மோந்து பார்க்குறவங்க கூட வாழ்த்துவாங்க, அதை கண்ணால் பார்க்குறவர்களும் வாழ்த்துவாங்க. இதுதான் வாழ்த்துக்கள். இது அஞ்சும் சேர்ந்து வாழ்த்துனா எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஐயாவை பார்த்தோம்னா நம்ம கூட இருக்கும்போதெல்லாம் வீடியோவில் சொன்ன பல நல்ல இந்த பொது அறிவு விஷயங்கள், சாமி புராணங்கள், சமையலை பற்றி விஷயம்லாம் வீடியோவில் சொல்கிறத விட நம்மள்ட்ட உட்காந்து ஜாலியாக பேசுவார். பேசி நல்லா கலகலப்பாக அந்த இடமே பார்த்தோம்னா ஒரு பட்டிமன்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு மஞ்சள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மஞ்சளோட குணங்களை பற்றி சொல்லுவார், எங்கே விளையுதுன்னு சொல்லுவார், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவார், எத்தனை வகை இருக்குன்னு சொல்லுவார், எந்த காலகட்டத்திலேருந்து பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மளுக்கும் சொல்லுவார், தெரியாத மக்களுங்களுக்கும் சொல்லுவார். அப்பேற்பட்ட ஐயா வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஐயாவோட ஆசீர்வாதம் வந்து என்றைக்கும் அவங்க குடும்பத்தோட, அவங்க மனைவி மகள்கள் பேர குழந்தைங்க அவங்க குடும்பத்துக்கு என்றைக்கும் நிலச்சி நிற்கும். கட்டுறது கையில் குடும்பத்துக்கும் ஐயாவோட ஆசீர்வாதம் என்றைக்கும் நிலச்சி நிற்கும். அதே மாதிரி இங்கே கட்டுறது கையில் குடும்பம் ஐயாவை வாழ்நாள் ஃபுல்லாக மறக்காமல் ஐயாவை நாங்கள் என்றைக்குமே நினச்சிட்ருக்கோம். ஐயா இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு தகவல் கிடைச்சது ரொம்ப 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 அதிர்ச்சியாகவும் இருந்தது. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஓராண்டாக அவர்கிட்ட நான் கற்றுக்கின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை பற்றியும் பல விஷயங்களை எல்லாருக்குமே எடுத்து சொல்லுவார். செட்டிநாடு உணவுகளை ஒரே உணவை வந்து பல விதமாகவும் செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை தனக்குள்ள மட்டும் வச்சுக்காமல் பல பேருக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு எல்லாருக்குமே அந்த திறமை வந்துடாது. ஸோ நமக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களை சொல்லி கொடுப்போம், இன்னொருத்தவங்களை வளர்த்து விடணும்னு அந்த மாதிரி வளர்த்து விட்ட ஒரு நல்ல ஒரு சமையல் கலைஞர், நல்ல ஒரு சமையல் கலைஞர்ன்றத விட நல்ல ஒரு மனிதர். ஸோ அப்படி ஒரு மனிதரை நாங்கள் இந்த எங்கள் டீம் இறந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அவர் இறந்துருந்தாலும் அவருடைய நினைவுகளும் அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமைக்கும் போது அவர் புது புது விதமாக சொல்லுவார், இதுக்கப்புறம் இதை சேருங்க, இது கூட இதை சேருங்க, இதெல்லாம் சேர்ந்தால் தான் இது கிடைக்கணும். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு என்றைக்குமே அவர் சொல்லி கொடுத்த வழியிலே நாங்கள் செட்டிநாடு உணவுகளை தொடர்ந்து பாரம்பரியமாக இந்த மக்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மறந்தவர் 1000 பேர் 2000 பேருக்கு சமைக்க ரொம்ப திறமையானவர். சிவகங்கை மாவட்டம்ல எல்லா ஊர்லேயும் போய் இந்த செட்டிநாட்டு சமையலை
நல்ல விதமாக செஞ்சு மக்கள் பேரில் பேர் எடுத்திருக்காரு. கற்றது கையளவிலும் அவங்க குடும்பத்தில் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அவரை பற்றி ஒரு குறிப்பான விஷயம் ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்றது கையளவு டீம் எப்பயுமே மக்களுக்கு சேவையாற்ற ஒரு டீம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய கல்யாண ஆர்டர்லாம் எடுத்து பண்ணதுக்கு எங்களுக்கு வழித்துணையாகவும் வழியை வந்து எங்களுக்கு காட்டி கொடுத்தவரே ஐயா தான், ஐயா கருப்பையா அவர்கள் தான். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண போகிற பெரிய பெரிய விழாக்களோ இந்த திருமண விழாக்களோ நாங்கள் சமைக்க போனால் அவருடைய நினைவோடையும் அவருடைய ஆசீர்வாதத்துடன் அவர் சொல்லி கொடுத்த விதத்திலே கண்டிப்பாக சுவையான உணவு நாங்கள் வந்து மக்களுக்கு சமைச்சு கொடுப்போன்னு ஐயாவோட ஆத்மா எப்பயுமே எங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் அவருடைய ஆசீர்வாதத்தோட நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் செய்வோன்னு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம தோட்டத்திலே வந்து சமைச்சு கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தார். கலகலப்பாக அன்றைக்கி நல்லா எல்லோரும் சந்தோஷமாக வீடியோலாம் பண்ணின்னு இருந்தோம். அதோடு அந்த சமையலோடு வந்துரு தான் வந்து கோயிலுக்கு போனவர் இறைவனிடம் போயிட்டார். இப்போ ஐயாவை பார்த்தீங்கன்னா கடைசியாக கூட சேவை செஞ்சுட்டு தான் போயிருக்கார். தட்டுப்புட்டிலான விருந்து மக்களுக்கு வச்சுட்டு தான் அவர் வந்து கோயிலுக்கு கிளம்புனார். நாங்கள் இப்படிலாம் நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அவருடைய நினைவுகளோடு எப்போதுமே இந்த பாரம்பரியம் மாறாமல் தொடர்ந்து சேவை செய்வோம். அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா, நம்ம ஐயா கருப்பையா அவங்களுடைய மனைவி அவங்கள பார்க்க வந்திருக்கோம். அவங்களையும் அவங்க ஐயா கூடயே அம்மாவும் வந்து நம்ம கூட நிறையா சமையல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐயாவை பற்றி நம்ம சொல்கிறது விடிய ஐயாவை பற்றி அம்மாக்கிட்டே கேட்போம், என்ன ஆச்சு, எப்படி ஐயா தவறுனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. சூழ்நிலை ஆகும் நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இல்லை என்றைக்குமே அது மனசில் பெரிய வழியாக தான் இருக்குது எங்களுக்கு. ஐயாவுக்கு என்ன ஆச்சுங்கம்மா? திருவண்ணாமலை போனார். திருவண்ணாமலை போய் இங்கே போய் மயங்கி குளிச்சுட்டு படுத்த வருது. படுத்து இருந்துச்சு. இத்த பேத்தி போய் கூப்பிட்டதும் தாத்தான்னு சொன்னார். ஆயாலும் நான் கட்டி பிடிச்சி அழுதாரான். அழுதோடையே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போச்சுக்கலாம். தூக்கிட்டு போய் திருவண்ணாமலை ஆஸ்பத்திரியில் போட்டிருந்தாங்க. போட்டிருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்ம தாத்தாவுக்கு முடியலை, வந்து கூட்டிகிட்டு போங்க தாத்தானா அழகாயாலும் அழுதுச்சு. அதுக்கு பிறகு நான் கார் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போனேன். கார் எடுத்துக்கிட்டு போய் போனால் பிடிச்சி சேத்துல பிடிச்சி கட்டி போட்டிருந்தாங்க. டேபிளில் பிடிச்சி கிட்டங்கிட்ட விடா விட்டிருக்கிறாரு, கட்டி போட்டிருந்தாங்க. போய் அதுக்கு பிறகு சூசு வாங்கி கொடுத்து அதுக்கு பிறகு தான் கண்ணே முடித்தார். சூசு கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்து நடேச ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம். நடேச ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்து நல்லா கொஞ்சம் பிறண்டு அடிச்சு சோறுலாம் வாங்கி சாப்பிட்டாரு. செல்லெல்லாம் கூட வாங்கி தள்ளினார். செல்லை அதெல்லாம் பார்த்தாரு, பார்த்து நல்லா இருந்தார். அங்கே தான் நாங்கள் வந்து பார்த்தோம். பார்த்துட்டு எங்களை பார்த்து கிட்ட ஒடியாந்தார். அதாவது தவந்து வந்தார். கையெல்லாம் பிடிச்சார். கையை பிடிச்சாரு, சிரித்தார். உங்களை பார்த்துதான் சிரித்தது, சிரித்தார். என்ன நினச்சி சிரித்தாருன்னு எதையுமே தெரியலை. ஏன்னா அதோட குணமாயிடுவான்னு நினச்சிட்டு தான் நம்பிக்கையோட போனோம். நான் அதான் நினச்சி பக்கவாதமாக கிடப்பார். ஆனால் குணம் ஆயிடுவார். வாதம் வாதம் தான், ஆனால் வீட்டில் இருப்பார் பார்ப்போம் அப்படின்னு. நானும் அதுதான் நினச்சேன். இந்த மருந்து வாங்கி தேய்ச்சிருவோம் நினச்சேன். ஒரு மூணு மாதத்தில் சரியாயிடுவார்னு நினச்சேன். சரியாகலை. அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்ச்சேன். அதுலேயும் சரியாகலை. அந்தளவு புதுக்கோட காலேஜுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒன்றும் வச்சு பார்த்தேன். வச்சு பார்த்தாலும் அங்கேயும் சரியாயில்லை. அந்த மூணு நாள் வச்சுருந்தேன். அந்த பண்ண சுகர் ஒன்றியிருந்த 500 குறைச்சாக வேறு எதையுமே அவங்க பண்ண முடியலை. அதனால் நான் சீவ குறைச்சால நான் தூக்கிட்டு போயிட்டேன். தூக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. நைட்டுக்கு இறந்தார். இப்போது ஐயாவுக்கு வந்து இந்த உடம்பு முடியாமத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கு எதுனாச்சும் சுகரு பிபி அந்த மாதிரி சுகர் இருந்துச்சு, நெஞ்சு வலி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். ஆஸ்பத்திரியில் பாப்பா வாங்கன்னு சொன்னால் வரமாட்டேன்ட்டார். அவர் தான் வரமாட்டேன்ட்டார். அந்த பிள்ளைய எவ்வளோ கஞ்சி கஞ்சி நான் கூட்டி வரப்பா பார்க்குறப்பான்னு வரமாட்டேன்ட்டார். நெஞ்சு வலி ஒரு நேரம் வலிக்கும் பாரு, மாத்திரை வாங்கி சாப்பிடுவார். ஆனால் சுகர் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்து மாத்திரை சாப்பிடல. மக்களுக்கு எல்லாம் நம்ம சமைக்கும் போதும் சரி, நம்மளுக்குள்ள நம்மளே சமைச்சிக்கும் போதெல்லாம் ஐயா வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அது மட்டும்தான் சொல்லுவார். அந்த மாதிரி எதுவுமே காமிச்சிட்டே இல்லையா எங்கள்கிட்ட? வெளியில் உடம்பு சொல்லுன்றது ஒரு வார்த்தை என்றைக்குமே சொன்னதே கிடையாது. சொல்லலை, சொல்ல சொல்லவே மாட்டார். அவர் முங்கே முடியலைனாலும் சும்மா படுத்து கிடக்கல நான் போய் என்னை அப்படின்னு அவரது என்ன வந்து கேட்டாதேன். சொல்லவே மாட்டார், காட்டிக்க மாட்டார், பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல மாட்டார். கமக்கமாக இருந்துட்டு மகனமாக இருந்துட்டு என்னை எப்படி கை கை விட்டுட்டு போய்த்தார்.
ஐயா நிறைய இடத்துல எல்லாம் வேலைக்கு போறாரு, நம்ம கூட நிறைய டைம் வந்திருக்காரு. அவரு நம்ம அப்பா நடந்து தாத்தால நடந்து எமக்கு யாருமே இல்லை. நம்மளை கட்டிக்கிற கணவர் தான் எமக்கு பேசி நான் இருந்தேன். இன்னைக்கு 10 நாளைக்கு எங்கிட்டமே போக விட மாட்டாரு, விடவே மாட்டாரு, தனியே விடவே மாட்டாரு. எங்க எங்கன்னு கேட்டுருவாரு, பிள்ளைகளுக்கு போன பொழுது உங்க அம்மா அங்க உங்க அம்மாங்கன்னு கேட்டுருவாரு. இப்போ 10-15 நாளாக என்னன்னு இருக்கிறாருன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவ்வளோ ஒரு மோசம் பண்ணுவார். ஐயாவை பற்றி ஒரு குணம் சொல்லணும் அப்படின்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி நம்மள்ட்ட வருவார். வந்தார்னா கூட இந்த பணம், அதாவது சம்பளம், பைசா, அதை கூட எதிர்பார்க்க மாட்டார். என்றைக்குமே அவர் ஆசைப்பட மாட்டாருமே, காசு பொருளுக்கு எதுக்குமே ஆசைப்பட மாட்டார். சம்பளம் ஏன் கொடுக்குன்னு கூட என்கிட்ட கேட்க மாட்டார். நானாக தான் வந்துச்சா பாருங்க ஏன் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்பேன். தவிர கேட்டதை கூட சொன்னார், வந்திருக்கான் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி ஒரு தங்கமான மனுஷனு இந்த இறைவன் வாழ வைக்க மாட்டார், அதெல்லாம் கேட்க மாட்டார். இங்கே இருந்துட்டு வரையில் விட 3 மணிக்கே எந்திரிச்சு முடிச்சு ஒரு போடு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பதிய எனக்கு கிடக்க முடியாது அப்படின்னு சாப்பிட்டுத்தான் வருவார். 3 நாள் வந்தார், சாப்பிட்டுத்தான் வந்தார். அதுதான் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கு. வந்தார், வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருந்து அவ்வளோ பேருக்கு சமைச்சு கொடுத்துட்டு சந்தோஷமாக நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ஒரு 2-3 நாள் கழித்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது எங்களாலேயும் சத்தியமாக நம்ப முடியல. வேலைக்காக தான் ஃபோனே பண்ணேன் அன்றைக்கி. கடைசியில் பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னீங்க. அவன் பேரம்பேத்தி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தார். அப்போ எப்பயுமே அவன் பேரம்பேத்தி இப்போ தான் பேசிகிட்டே இருப்பேன். பேரம்பேத்தி மேலே பேரம்பேத்தியெல்லாம் சுத்தமாக கூப்பிடவே எந்த எந்த விருத்தியே உயிராக நினைப்பாரு. பேரம்பேத்தியை தான் அவ்வளோ உயிராக நினைப்பாரு. சரி, கவலைப்படாதீங்கம்மா. மக்களும் நான் எப்படி நான் இனிமேல் பிழைக்கிறது எப்படி பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அந்த பயலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிருக்காருங்களா ஐயா? இல்லை, எதுவுமே இல்லை. என்ன மேலே நான் இங்கே சின்ன பிள்ளைகள் பாவாடை கட்டையெல்லாம் வந்தாலும் என்ன வச்சுருக்காரு, எதுவுமே இல்லை. 15,000 ரூபா கிடைச்சிக்கா வச்சுக்கு பேங்கில் அது பேங்கில் அதை தான் எடுத்து புதுக்கொடியை கொடுத்துட்டு போனேன். 15,000 ரூபா தான் கிடைச்சி. அதுவும் அவர் கடைசியாக மருத்துவ சொல்லுக்கு பயன்படுத்திட்டு. ஆமாம், அதுதான் கிடந்தது. அதுதான் எடுக்க முடியல. பின்கோடு நம்பர் எழுதி வச்சுருந்தாரு, அதை வச்சு இந்த செல்லில் வச்சு எடுத்தாங்க. அந்த காசு செல்லில் எழுதி வச்சுருக்காரு, செல்லுகள் இருக்குது, நம்பர்லாம் எழுதியிருக்கு. சரி, கவலைப்படாதீங்க ஐயா. இன்னைக்கு வந்து நம்ம கூட இல்லாட்டினாலும் எத்தனையோ பேருக்கு வந்து அவர் கையில் பசியாத்திருக்காரு. அவங்களோட ஆசீர்வாதமும் ஐயாவோட ஆசீர்வாதம் என்றைக்குமே இந்த குடும்பத்துக்கு நிலைச்சி நிற்கும். ஐயா வந்து உங்களுக்கு ஒரு தெய்வமாக இருந்து உங்கள் கூடையாக இருப்பார். இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்கள் கூட தான் இருப்பார். கதட்டமாக இருக்கு, ரொம்ப நினைச்சேன். செத்து போயிடுவார் நினைக்கலே. போனாரு, திரும்பி வந்து எனக்கு சோறு வேணும், தண்ணி வேணும், பிள்ளைகளை பார்த்துக்க பண்ணணும்னு சொல்லலையே. அதானே கதட்டமாக இருக்கு. பழகணும். எங்கள் 1 வருஷத்தில் எங்களுக்கு இவ்வளோ மனசு பாரமாக இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் புரியுதுங்க. இந்த மாதிரி நானும் ஒரு அடிக்கடி உங்களை தான் சொல்லுவார், அடிக்கடிக்கு பேசலாம் உங்களை தான் பேசுவார். அவரை எதுவும் பேச மாட்டார், உங்களை தான் சொல்லிட்டு ஐயா போயிட்டாருன்னு கவலைப்படாதீங்க. நாங்கள் இருக்கிறோம் என்ன, என்றைக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணுறோம். நீங்கள் எதுக்கும் கலங்காதீங்க, சரிங்களா? வருத்தப்படாதீங்கம்மா, சரிங்களா?